அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவமன ஞானம் தெளிய ஒன் சித்தி. சிவமன ஞானம் தெளிய ஒன் முத்தி. சிவமன ஞானம் சிவபரத்தேயக. சிவமன ஞானம் சிவானந்தம் நல்குமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு, திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் வணங்கி, சைவம்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் சிவஞானத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், சிவானந்தம் விளையும் என்பதை இந்த பாடலிலே அழகாக திருமூல தேவநாயனார் உணர்த்துகின்றார். சிவமான ஞானம் என்றால் உயிர் தன்னுடைய மறந்து அறிதலும் உணர்த்திய அளவாக உணர்ந்து கொள்ளுதல். அந்த தன்மைகள் எல்லாம் கெட்டு மணி ஒளி போல என்றும் விளக்கமுறும் சிவமே ஆன அறிவை பெறுகிறது. அதுதான் சிவமான ஞானம். நான்கு அடியிலே இந்த பாட்டுல அது வருது. சிவமான ஞானம், சிவமான ஞானம், சிவமான ஞானம், சிவமான ஞானம். அப்போ இந்த சிவஞானத்தை துணையாக கொண்டு உலகு உயிர் தடைகளை உணர, அதனால் அட்டமா சித்திகள்லாம் ஏவலர் போல இவனுடைய வசமாகிவிடும். ஒன் சித்தி அப்படியே அட்டமா சித்தி வந்து நல்ல வசமாகிறது. அதுதான் பரமுத்திக்கு தடையாய் இந்திர ஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தன்மையாக இந்த அகங்கார ஏதுவாக இருப்பதால் அவற்றையும் உறுதினு உணராம உதர முக்தி கிடைக்கும். முக்தியும் அப்ப அதுதான் தருது. சிவஞானம் எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் உதறணும், உதறனா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அந்த முக்தி மேல இருக்கிற விருப்பத்தினால இது எல்லாத்தையும் விட்டுட்டு பரம்பொருளோட சேர்ந்து இருக்கணும் அத்துவிதமாக நினைக்கும் பொழுது அந்த சிவானந்தம் விளையும் என்று உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும் செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன். மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை பிரிந்தொழிந்தேன் இப்பிறவியை நானே என்று சொல்லுகிறார். பிறவி எப்படி அருண் என்பதை படிமுறையாலே உணர்த்துகின்றார். ஆனா எல்லாத்தையும் என்ன சொல்றார், தன்மேல் இட்டு பாடுகின்ற இந்த ஞானிகள் அப்படித்தான் செய்வாங்க. குறைகளை புறம் தன்மேல வச்சுதான் பாடுவாங்க. இப்போ என்ன சொல்றாரு, நான் இந்த அகன்ற உலகத்தை அறிந்தேன். அதான் அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னறிவும் நூலறிவும் கருவியாக கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் அறிவது. உணர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி அறிந்தவைகள் அனுபவத்திற்கு வரும்படியாக பயிலுதல். அப்ப என்ன சொல்றாரு, அறிந்தேன் அறிந்து உணர்ந்தேன்னு சொல்றாரு. அப்ப அறிதல் உணர்தல் ரெண்டையும் பார்த்தாச்சு. இவ்வகலிடம் முற்றும் அப்படின்னா பிரகிருதி மாயா புவனம் முதல் சுத்தமாயா புவன வரை உள்ள உலகங்கள் எல்லாத்தையும் அறிந்து, இவை அனைத்தும் மாயேயம் அப்படிங்கிறதும் இது பிறவிக்கு ஏது என்பதையும் உணர்தல். அப்படி இந்த அகிலிடம் அனைத்தையும் அழியும் தன்மையதுன்னு உணரவே நிலையான சிவத்திடத்து செறிதலும் இல்லையா, செறிந்துணர்ந்து ஓதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதற்கு பின்பாக அதனையே உணர்தல், அது மட்டுமல்ல அதனையே ஓதுதல். இப்படி அனுபவங்கள்லாம் முதிர்ந்து கொண்டே வரும். அதனால் திருவருள் கைகூடும், எனக்கு அஞ்ஞனம் திருவருள் கைகூடிற்று என்று திருமூல தேவநாயனார் கூறுகிறார். மதி மாண்டவர், மதினா அறிவும் தெரியும், மதி மாண்டவர்கள்னா அறிவு கட்டவர்கள்னு அர்த்தம்.
வாழ்க்கையில நிலை இல்லாததெல்லாம் நிலையாயின அப்படின்னு உணரக்கூடிய புல்லறிவு இல்லையா, அதை கடை என்று ஒதுக்கணும். அதை ஒதுக்குறதோட மட்டும் இல்லாம அந்த வாசனையே இல்லாம நான் கெடுத்தேன் என்பதற்காகத்தான் மறந்து ஒளிந்தேன்ட்டார். மறந்தேன் மட்டும் சொல்ல மறந்து ஒளிந்தேன் சொல்றாரு. சரி, இங்கன்னா சோபானத்தால பெற்ற பயனுக்கு என்னன்னு பார்த்தா பிறவிய பிரிந்து ஒளிதல் தான். பிறவி நீங்கிவிடும், பிரிந்தொழிந்தேன் இப்பிறவியை நானே அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு நல்ல ஆச்சாரியனுடைய அருள் இருந்தால் பாசஞான பசுஞான இயல்பும் பதிஞானத்தோட உயர்வும் அதனால் பிறவி எய்தக்கூடிய பெரும்பயனையும் அறியலாம் அப்படிங்கிறத திருமூல தேவ நாயனார் வந்து தன்மேல் வைத்து காட்டுகின்றார். ஆக இது சிவகுரு தரிசனம் என்ற தலைப்பிற்கு இயல்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. சரி, அப்போ பாசஞானம் அகல பதிஞானமும் சத்தி நிபாதமும் தோன்ற அதனால அடியார் அல்லாதவரையெல்லாம் விட்டு அகல பிறவி நீக்கமும் பெறலாம் என்பதை இப்பாடலின் மூலம் எப்படி படிப்படியாக பிறவி நீங்குவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார். தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்தெல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டுகொண்டேனே என்று சொல்லுகிறார். தரிக்கின்ற பல்லுயிர், அதாவது வினைக்கு ஈடாக இறைவன் உதவிய உடல் உறுப்பு உட்கரணம் புறக்கரணம், அதான் அகக்கரணம் புறக்கரணம் அந்த கரணம், இதை எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய உயிர்கள் தரிக்கின்ற பல்லுயிர் அப்படின்னு சொல்றாரு. அது ஊர்வன முதல் ஏழு வகை தோற்றத்தை உடைய 84,000 யோனி பேதங்கள். அப்புறம் என்ன சொல்லியாச்சு, அப்ப தத்தம் நிலையிலிருந்து கேட்டு ஒழியாதபடி தாங்குகின்ற எல்லா உயிர்களுக்கும் தலைவன் சிவன். அவர் எப்படி இருக்கின்றாரு, தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத யாருமே உணரல. தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எங்க இருக்கிறாருங்கிறத யாருமே ஓரவில்லை உணரவில்லை அப்படின்னு சொல்றார். அவர் எங்கே இருக்கின்றார் என்றால் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் உயிரோடு ஒன்று இருக்கின்றார். ஆனா அதை வந்து உலகவர்கள் உணர்வதே இல்லை என்று இறங்கி கூறுகிறார். சரி, இப்போ அதுக்கு என்ன சொல்றாரு, அப்படி இருக்கிறது அவங்க உணரவில்லை, ஆனா என்றும் மீளா ஆளாய் உடைமையாய் உயிர்கள் இருந்தும் இறைவன் தந்து உயிர்களை பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசம். அத பிரிக்கின்ற இந்த பிணக்கரு பிணக்குன்னு கொடுக்கிறாரு. இந்த பிணக்கு தான் ஈசனை அடைவதற்கு இடையூறா இருக்கிறதுனால பிணக்கு அறுத்து என்று சொல்லுகிறார். இந்த சர்வ சம்ஹார காலத்துல எல்லாம் ஒடுங்கும், தத்தம் காரணத்துக்குள்ள ஒடுங்கும். அந்த அந்த அப்படி காரணங்கள் எல்லாம் சிவத்திட்ட ஒடுங்குது. அப்போ அந்த வினைகள், அந்த ஆன்மாக்களுடைய வினைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படிங்கிறதுனால அவற்றை மீண்டும் பிறப்பித்து புனர் உற்பவம் செய்து வினை போகங்களை எல்லாம் ஊட்டி உயிர்களை தூய்மைப்படுத்துவது இறைவனுடைய கருணை. அதனாலதான் பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை அப்படின்னு சொல்றார். அப்போ இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையும் போக்கி உலக எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி புனர் உற்பத்திக்காக கருக்கொண்டுள்ள இறைவனை நான் கண்டுகொண்டேன் என்று மிக அழகாக உணர்த்தியுள்ளார். சரியாக இதுவும் அவருக்கு சிவகுரு குரு தரிசனம் என்பதற்கு இயல்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம். இப்ப நாமும் அவர் சொன்ன வழியில நம்மால் இயன்ற அளவு முதல்ல அப்புறம் தீவிரமாக அப்படி நம்ம, ஏன்னா மந்த தரமாகவும் மந்தமாகவும் இருந்தா நிச்சயமாக அருள் பெறுவது கடினம். அதனால நம்மால் இயன்ற அளவு தீவிரமாக வழிபாடுகளை செய்து வந்தால் அவர் சொன்னது போல கடைபிடித்தால் நாமும் நமக்கும் சிவகுரு தரிசனம் கிடைக்கும். சரி, அடுத்தாற் போல திருவடி பேரு என்ற தலைப்பு இந்த ஆறாம் தந்திரத்துல. குருநாதன் என்பவர், சிவகுருநாதன் என்பவர் மிகவும் இன்றியமையாதவர்.
அதை உணர்ந்து அவர் உணர்த்துற நெறியில நின்று தெளிந்த மாணவன் திருவருள் வடிவான திருவடியை பெற்று உய்ந்ததை உணர்த்தக்கூடியதுதான் இந்த திருவடி பேறு என்ற தலைப்பு. திருவடி என்பது திருவருளை உணர்த்துகிறது. ஆன்மா தன்முனைப்பு அடங்கி சிவகுருவின் திருவடியை பெறுவதற்கு அரிய பேராகும் என்று எண்ணி சென்னியில் சூடுதல் பரிபாகம் முற்றிய காலத்தில் நிகழும். அதனால அது சிவகுரு, ஏன்னா சிவகுருவாலதான ஒரு பக்குவமே வரும். அதனால அதற்கு பின்பாக இந்த திருவடி பேறு என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே பசைந்தளும் ஈசரை பாசத்துள் ஏக சிவந்த குரு வந்து சென்னி கை வைக்க உவந்த குருபதம் உள்ளத்து வந்தது என்று சொல்கிறார். திருவடி வந்து மனத்தாமரையில எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். முதல்ல பாடல் எப்படி ஆரம்பிக்கிற? இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே, இல்லையா? அதாவது திருவருளால் விளக்கமுற்ற அன்பில் தோன்றியபடி விரும்பி எழுகின்ற உயிரானது அன்பும் சிவமும் இரண்டு இல்லை. அதனால அன்பு எழுந்த போது அதோட சிவமும், அதாவது ஆன்மாவோடத்து கருணை கொண்டு தோன்றுவார் என்று நமக்கு சொல்லுகின்றார். திருவருளால இறைவனோடு இசைந்து எழுகின்ற அன்பை ஆதாரமா கொண்டு அன்பே வடிவா கருணையில் தோன்றக்கூடிய சிவப்பரம்பொருளை விடாம முருகிய அன்பினால் பற்ற ஆன்மா வந்து என்ன செஞ்சிடும்? மலமாயா கன்மங்களை கோபித்து, அந்த கோபித்து விளங்கும் சிவகுருநாதன் எழுந்தருளி வந்து தலையின் மேல கை வைக்க அதனால் மலவன்மை வாடி அந்த மலமகிழ்ந்த குருநாதர் வந்து திருவடி உள்ளத்து விளங்கியது என்று சொல்லுகிறார். சரியாக முதல்ல இசைந்தளும் அன்பில் எழுந்தபடியே பசைத்தளும் ஈசரை பாசத்துள் ஏக, பாசம் ஒன்னை விட்டு ஒன்று பிரிய முடியாத மாதிரி முருகிய அன்பு. பாசத்துள் ஏகன்னா இறைவனிடத்துல அன்பு கொண்ட உயிர் தைல தாரை போல இடைவிடாத அந்த அன்புனால முதிர்ச்சி அடைய. அடுத்து என்ன ஆயிருது? சிவந்த அப்படிங்கிறது சினந்தன் அர்த்தம். கருப்பு சிவப்பும் வெகுளி பொருள் இல்லையா? ஆனா சினந்த குருவை சிவந்த குரு என்று சொல்லுகிற, கோபமா இருக்கிறதுனால சிவந்த குரு என்று சொல்கிறார். குரு சினப்பது எதுக்கு? கொல்வதற்காக அல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத குணங்களை போக்குவதற்காக. ஹூம் பட் அப்படிங்கிற அஸ்திர மந்திரத்தால கனமாந்திர குரவரும் சினந்து கிரியாவிதியின்படி தீட்சை பெறக்கூடிய சீடனை நோக்க அவனுடைய மலமாயா கன்மங்கள் நீங்கியதாக பாவிக்கப்படும். அதான் சச்சுதீஷை, குரு வந்து அப்படின்னா குரு வந்து நோக்க அப்படின்னு பொருள் சொல்ல கொள்ளணும். இந்த நோக்குதல் அப்படிங்கறதுதான் சச்சுதீஷை. அப்ப குருநாதனுடைய கோப பார்வை வந்து ஆன்மாவுடைய மலம் வலியை வாட்டுகின்றது. அதனால ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானமோ மாயா கன்மங்களோ என்ன செஞ்சிருது? நீங்குது. இப்ப தன்னுடைய கரத்தை அவர் எப்படி ஏதாவது சென்னி கை வைக்கன்னா, ஞானாசிரியர் வந்து சிவோகம் பாவனையில தன்னுடைய கையை சிவஹஸ்தம், அதாவது சிவபெருமானுடைய கரமாக எண்ணி சீடனுடைய உச்சந்தலையில இப்படி வைப்பார். வச்சுட்டு இவனுடைய மலகன்மங்கள் ஒளிவனவாக அப்படின்னு சொல்றார். இது வந்து ஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிற ஸ்பரிச தீட்சை இல்லையா? முதல்ல சச்சு தீட்சை, அதாவது நயன தீட்சை பார்த்தோம். இப்போ ஸ்பரிச தீட்சை, கையை வைக்கிறது. அப்ப அப்படி சொல்லி அவர் வந்து தலையில கை வைக்கவும் ஆன்மா வந்து மலத்தில் இருந்து நீங்கி சிவம் பிரகாசிக்க இருக்கும். அவருடைய உள்ளத்திலே திருவடி தானே வலிய வந்து புகுந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அன்பு அப்படிங்கிறது உயிர்க்கு வந்து ஒரு இயற்கை குணம். ஆனாலும் அது இறைவனை குறித்து எழாத வண்ணம் தடுப்பது என்னதுன்னா மலம். அதனால உயிர் வந்து தானே அதை வெளிப்படுத்த முடியாது. திருவருள் துணை நின்று வெளிப்படுத்தும். அதனாலதான் திருவருளோடு இசைந்து எழும் அன்பு என்று அழகாக முதல் வரியிலே நமக்கு சொன்னார் என்று பார்க்கின்றோம். அப்போ குருநாதர் வந்து அப்படி ஸ்பரிச தீஷ பண்ணின உடனே தீ தீண்டிய பொருளெல்லாம் தூய்மையாயிரும் தெரியுமா? அது மாதிரி சீடன் வந்து குருவின்றி துணை இல்லை அப்படிங்கிற உறுதியோட இருப்பான்.
அதனால கருணை வடிவான அந்த குருநாதரோட திருவடி வந்து குளத்து தாமரை பூத்தது மாதிரி சீடனுடைய உள்ளத்தில் தோன்றும், குருபதம் உள்ளத்தே வந்தது அப்படின்னு சொல்றார். அதனால இது அந்த தலைப்போட திருவடி பேராதல்ங்கிறதோட இயைந்திருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். தாடந்த போதே தலை தந்த எம்மிரை வாடந்த ஞான வழியையும் தந்திட்டு வீடந்தமின்றியே யான்கென விட்டருள் பாடின் முடிவைத்து பார் வந்து தந்தது. வீடந்தமின்றியே ஆழ்கென விட்டருள் பாடின் முடிவைத்து பார் வந்து தந்தது என்று சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடி வந்து அவர் நமக்கு தருவதால் நம்முடைய அஞ்ஞானமானது நீங்குகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டு உலகத்துக்கு போகலாம் என்று நமக்கு ஒரு கருணை தருகிறது. சிறப்ப தாடந்த போதே அப்படின்னா தாழ் தந்த போதே அந்த சொல் தான் அங்க அப்படி வருகிறது. அப்ப திருவடியின் கண் நீங்காத பற்றை உடைய என் மனத்துல இறைவன் உண்டாக்கிய போதே, இதுக்கு முந்தின மந்திரத்துல சொன்னார்லையா பதம் வந்து பதம் உள்ளத்தே வந்ததேன்னு சொல்றாரு, அது மாதிரி. அப்ப அதை அந்த தாள் தந்த போது அந்த திருவடி என் சென்னிமிசை சூட்டினார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உள்ளத்துக்குள்ளே தந்தாச்சு, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது. அடுத்து தலை தந்த எம்மிரை அப்படின்னா பொறி புலன்களுக்கு அடிமையா கிடந்த என்னை அஞ்ஞானத்திலிருந்து நீக்கி தலைமை தந்திருக்கிறார். நான் வந்து சிவத்துக்கு தான் அடிமையா இருக்கணும், ஆனா அது என்ன செய்த பொறி புலன்களுக்கு அடிமையா இருக்கு. அதனால அதுல இருந்து அப்படியே அந்த அஞ்ஞானத்துல இருந்து நீக்கி தலைமையை தந்துள்ளார் சிவம் என்று சொல்லுகிறது. அடுத்து என்ன வருது, வாழ் தந்து அஞ்ஞான வழியையும் தந்திட்டு இல்லையா. அதாவது தந்திட்டுன்னா வேறாக்கி தந்து, வாழ் தந்துன்னா என்னது ஞான வாழை உதவி இல்லையா. சரி, ஞானத்தை வந்து வாழ் என்று கருவியாக உருவகித்ததால் அஞ்ஞானத்தை வாழால் வெட்டப்படுகின்ற ஈரமுள்ள மரமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ வாழ் தந்த அஞ்ஞான வழியும் தந்திட்டு அந்தம்னா எல்லை, ஆழ்கன்னா ஆழ்க என்னன்னா ஆழ்கன நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ பார் வந்து அப்படின்னு வருது இல்லையா, பார் வந்து இன்முடி அருள்பாடு வைத்து தந்ததுன்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்ப என்னோட இறை என் போல மாண்ட சட்டை தாங்கி குருவடிவாக பூமியில் எழுந்தருளி திருவருள் தோன்றக்கூடிய தன்னுடைய திருவடியை என்னுடைய முடியின் கண் வைத்து தந்தார். அப்போ அருள் தோன்றுவதற்கு எது இடம் என்று கேட்டால் திருவடி. நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே இல்லையா. அப்பர் சுவாமின்னு சொல்றார், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே மணிவாசக பெருமான் சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக அப்ப திருவடியை உதவும் போதே தலைமை பதவியை கொடுத்த என்னுடைய குருநாதன் அறியாமையை அறுக்கக்கூடிய ஞான வாளை எனக்கு உதவி அஞ்ஞானத்தோட வலிமையெல்லாம் போக வச்சு நீ வீட்டுலகத்துல போய் எல்லை இல்லாத காலம் ஆழ்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி திருவருள் தோன்றக்கூடிய இடமாகிய திருவடிய என்னோட தலையில வச்சு பூமியில குருவாக வந்து உதவினார். அப்ப குருவாக வந்தது சிவம் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. தானவனாகி சொரூபத்துவந்திட்டு ஆன சொரூபங்கள் நான்கும் அகற்றின ஏனைய முத்திரை ஈந்தாண்டனன் நந்தி தானடி முச்சூட்டி ஸ்தாபித்தது உண்மையே அப்படின்னு சொல்றார். குருவா வந்து மலமகற்றி ஞானமுத்திரையை கொடுத்து திருவடி சூட்டியது எங்ஞனம் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப சிவபெருமான் தானே குருவாக வருகின்றார், அதாவது சிவகுருநாதன் வடிவு கொண்டு குருவாகவே வந்து என்ன செய்யறாரு, என்னுடைய இயல்பு மலம் மாயை கன்மம் தான் அப்படிங்கிற நான்கை நீக்கி எனக்கு ஒரு முத்திரையை கொடுத்து என்னை ஆட்கொண்டான். அவனோட திருவடியை முதல்ல என் முடியில சூட்டி அசையாமல் நிலைப்படுத்தியது உண்மை அப்படின்னு சொல்றான். தான் அவனாதல் இல்லையா,
சிவனே குருவென செப்பின நந்தி. அதனால சிவன் தான் குருவாகி இருக்கின்றார். என்ன சொல்லிட்டாரு, தானவனாகி சொரூபத்து உவந்திட்டு அப்படிங்கிறது தான். அதாவது மானிட சட்டை தாங்கி நம் போன்ற சொரூபத்தில் வடிவத்தில் வருகின்றார், எம் போலவே வருகின்றார். என்னுடைய குருநாதனாக வருபவர் எனக்கு சிவமே. சரி, இப்ப ஞானமே ஆன முத்திரை, அவர் கையில இருக்கக்கூடிய முத்திரை என்னன்னா ஞானமே ஆகிய முத்திரை. இந்த சுட்டு விரல், இந்த விரல், இத வந்து இது பெருவிரல், இந்த பெருவிரலுக்கு அடியில பொருத்தணும், அப்படி பொருந்த மடக்கிக்கிடணும். ஏனைய மூன்று விரல்களையும் தனித்தனியா பிரித்து நிறுத்திக்கிடணும். இந்த சிறுவிரல்னு சொல்றோம் இல்லையா, சுண்டு விரல், அது வந்து மாயை. அடுத்தால இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அது வந்து கன்மம். அப்புறம் இந்த நடுவிரல்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆணவம். இந்த மூன்றையும் காட்டுறாங்க. சுட்டு விரல் வந்து ஆன்மா, இது இந்த மூணோடையும் கூடி இருந்து அப்புறம் பிரிஞ்சு கட்டை விரலாக சொல்லப்படுவது என்னது, இது சிவம். இந்த சிவ தன்முனைப்பு இல்லாம தானற்று அடங்கக்கூடிய அந்த ஆன்ம சொரூபத்தை இது வந்து அழகா குறிக்குது, இந்த முத்திரை. அதான் அந்த ஞான முத்திரை என்பது சின்முத்திரை என்று சொல்லப்படும். கட்டை விரல் சிவம், அப்ப இதனால அங்க இருக்கு, அதை வந்து அகற்றி இந்த ஆன்மாவை இங்க மீக்குது இல்லையா. மும்மல சொரூபங்களையும் ஆன்ம சொரூபத்தையும் அகற்றி தாடலை, இறைவனுடைய தாள்ல நம்முடைய தலையை வைக்கணும். அப்படி அரங்கி இருக்கிறது தான் இந்த சிவமுத்திரை அல்லது ஞான முத்திரை அல்லது சின்முத்திரை என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவத்தை இது இப்படி காட்டினாலும் இதை உணர்ந்து உய்யக்கூடிய அறிவையும் அவர் தான் எனக்கு தந்து உதவினார் என்று சொல்லுகிறார். நம்ம திருக்கோயில பாக்குற தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து இந்த முத்திரை தான் வச்சிருப்பார். ஆக அழகாக அவருக்கு ஒரு துதி கூட இருக்கு, கல்லாலின் புடைய அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வங்கிற இல்லையா. இது என்ன சொல்றாரு, இந்த முத்திரையை வந்து சொல்லாமல் சொல்றாரு. அவரை நாம நினையாமல் நினைஞ்சனா மறக்காமல் நினைந்து அந்த பிறவி தொடரை விட்டு நாம் நீங்க வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு உணர்த்தும். அவர் வந்து ஞானமே வடிவான மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து அவரை ஞானம் பெறுதல் பொருட்டுதான் வணங்கணும். அதுக்காகத்தான் அவர் சின்முத்திரையை தாராரு. அவர்கிட்ட சனகாதி முனிவர்கள் நால்வரும் பாடம் கேட்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். நிறைய தட்சிணாமூர்த்திலேயே பல ரகங்கள்லாம் இருக்குது, ஞான தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த குரு பயிற்சி என்று வரும்போது இவரை சென்று வழிபட்டு பரிகாரம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். ஏன்னா இவர் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு பரிகாரம், இந்த மஞ்ச வஸ்திரம் கட்டுறதோ கொண்டக்கடலை மாலை சாத்துறதோ எல்லாமே நவக்கரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு சரியா. அதனால இவரை வந்து அந்த மாதிரி நம்ம பாவிக்க கூடாது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், சிவபெருமான் குருவாக வந்துன்னு சொல்லும் போது இதெல்லாம் அவர் செய்யறாருன்னு சொல்லும் போது ஞான குருவாக சிவபெருமான் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இது. சரி, அதற்கு அடுத்தபடியாக உரையற்று உணர்வற்று உயிர் பரமற்று திரையற்ற நீர் போல் சிவமாதல் தீர்த்து கரையற்ற சத்தாதி நான்கும் கடந்த சொரூபத்து இருத்தினன் சொல்லிருந்தோமே என்று சொல்லுகிறார். சிவகுருநாதன் தான் திருவடிப்பேற்றை நல்கி சொரூப சிவத்தோடு நம்மை சேர்க்கின்றார் அப்படின்னு சொல்றார். உரை அப்படின்னா என்னது, மன கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கூட்டங்கள். உணர்வுனா என்னது, அந்த சொற்கூட்டத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமான அறிவு, முதற்காரணமான அறிவு. இந்த ரெண்டும் சிவபோதத்தின் விளைவும் செயல். அதனால உயிருக்கு இது பாரமாகிட்டு. இந்த உணர்வும் உரையும் ஆணவ மலத்தின் காரியமாகிய அகங்காரத்தால் நிகழ்வன ஆதலால் உயிர் பரம் என்றது இவை இரண்டினையும் ஏற்றி வைக்கின்ற அகங்கார காரணமாகிய ஆணவ மலத்தை என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ உரைங்கிறது மனக்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கூட்டம், உணர்வுங்கிறது சொற்கூட்டத்தை தோற்றுவிப்பதற்கு முதற் காரணமான அறிவு. இந்த இரண்டு சிவபோதத்தின் விளைவும் செயலுமாக உயிருக்கு பரமாயின. இந்த உணர்வும் உரையும் ஆணவ மலத்தோட காரியமான அகங்காரத்தால் நிகழ்கிறது. அதனால உயிர் வந்து பரம் என்றது இவை இரண்டையும் ஏற்றி வைக்கின்ற அகங்கார காரணமாகிய ஆணவ மலத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று அற்ற போது உயிர் வந்து அலையற்ற கடல் மாதிரி அமைதியை பெறுகிறது, சிவமாகிறது இல்லையா. அப்படி சிவமான போது நுகர்வானும் நுகர்ச்சியும் இன்றி நுகரப்படும் பொருளே ஆதல், அதுதான் அனுபவம் இல்லையா. நுகரப்படும் பொருளே ஆதலின் அனுபவம் என்றாகிறது. அப்ப ஆச்சாரியன் வந்து ஆன்மா அந்த நிலையை எய்தாதவாறு தீர்த்து தலைவினோடு தலைவியை சேர்க்கக்கூடிய, தலைவனோடு தலைவியை சேர்க்கக்கூடிய தோழி மாதிரி துரியாதீத சிவத்தோட ஆன்மாவை கூட்டி ஆனந்த அனுபவத்தில் அந்த ஆனந்த அனுபவி ஆக்குகின்றான் என்று அழகாக சொல்லியுள்ளார். அப்போ இந்த இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நுகர்ச்சியே இன்னவாறு இருந்ததுன்னு சொல்லால வரையறுத்து சொல்ல முடியாது. சொல்லுவது அறியேன் வாழி என்று செக்கிலார் பெருமான் சொல்லுவார் அல்லவா, அது போல. இப்போ இந்த சத்தாதி நான்கும் கடந்த என்று சொன்னார். சத்தா அந்த சத்தாதி நான்கு என்னன்னா சூக்குமை மத்திமை பைசந்தி வைகரி, அந்த நால் வகை வாக்குகள், அதான் சத்து சத்தாம். அடுத்து ஆதி அங்கிறது அதுக்கெல்லாம் முதலான நாதம். அப்ப அதனை கடந்த எல்லையற்ற சொரூபம் வந்து பரமசிவம் பரசிவம், அதுதான் துரியாதீத சிவம் என்று சொல்லப்படுகிறது. அதோட சேர்ந்தா பேரின்ப நுகர்ச்சி விளையும் என்று ஒரு அழகாக நமக்கு நாம் சிந்தித்து கூட பார்த்திராத ஒரு செய்தியை இந்த திருமந்திரத்தின் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார். இதுதான் திருவுந்தியார் சாத்திர நூல்ல இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவதென்று உந்தி பெற இல்லையா. இதை எப்படி நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப திருவடி பெற்றால் நமக்கு என்ன பயன் விளையும் என்பதை உணர்த்துவதால் இது அதிகாரத்தோடு இயந்து இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். குறவன் உயிர்மு சொரூபமும் கை கொண்டு அரிய அரிய ஒரு முத்திரையா கொண்டு பெரிய பிரானடி நந்தி பேச்சற்று உருகிட என்னையும் உய்ய கொண்டானே, என்னை அங்கு உய்ய கொண்டானே அப்படின்னு சொல்றார். இந்த சிவகுருநாதன் என்ன செய்வார், உயிருடைய மூன்று வடிவங்களையும் அதாவது தூல சூக்கும காரண சரீரங்கள் அவற்றை கைப்பற்றி, அதாவது ஆச்சாரியன் அவற்றை கை கொள்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வினைப்போகம் காரணமாக உயிருக்கு உடல்களோடு உள்ள உறவுகளை எல்லாம் நீக்குதல். அப்ப மூன்று உடல்களும் வினையின் வந்து வினைக்கு விளைவன இல்லையா, வினையால வந்து வினைக்கு விளைவன. ஆச்சாரியருடைய சிவ நோக்கால் அதெல்லாம் அற்று ஒழிகிறது. அவர் அப்படி அற்று ஒழிகன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒளிந்து விடும், நம்மை விட்டு அகன்று விடும். அப்ப மூன்று சொரூபமும் அற்ற உயிர்னா மல மாய கன்மங்கள் வந்து நீங்கியதால் அதை அரிய பொருள் என்று சொல்லுகின்றார். அடுத்து முத்திரையா கொண்டு என்ன செய்யறாரு, சம்ஹார முத்திரை, அதனால வாங்கி என்னை பெரிய பிரான் நந்தி அடி உருகிட இல்லையா, அவரை நினைச்சு உருகணும், நந்தியை நினைச்சு உருகணும். அப்படி உருகிட அடியேனை பெரிய பெருமானாகிய சிவபெருமானது திருவடிக்கண் உருக சேர்த்தார் இல்லையா குருநாதர். அப்ப சீடனோட உயிரை சம்ஹார முத்திரையால வணங்கி தன் இதய தாமரையில விளங்க சிவத்தோட சேர்த்து சிவமாக்கி அதை மீண்டும் சீடனோட உடம்புல புகுவித்து சிவமனம் நீங்காத கமல செய்து உய்ய கொள்ளுதல், இதெல்லாம் நிர்வாண தீட்சையில நடக்கும். சிவ ஆத்ம சம்யோசனம் அப்படின்னு சொல்லுது ஆகமங்கள்ல. ஆக இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அகோர சிவ பத்ததியும் சிவாக்கர பத்ததி இதெல்லாம் நமக்கு எடுத்து உரைக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சம்ஹார முத்திரையால வாங்கி சிவமாக்கி தன்னோட இதய தாமரையில விளங்கக்கூடிய சிவத்தோட சேர்த்து சிவமாக்கி திருப்பி மீண்டும் சீடனோட உடல்ல புகுவித்தல், இதெல்லாம் தீஷையில் நிகழும்.
இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய ஒரு வருட யோகா அனுபவத்துல நமக்கு அழகாக, நம்ம தீஷையெல்லாம் வாங்க போறது உண்டு, ஆனா அதுல என்ன நிகழும் நிகழ்வுகள் அது தெரியாது, அதையெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இப்போ நம்முடைய கரணங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கணும், அதாவது ஆச்சாரியன் வந்து நம்மை ஆட்கொண்டு தற்போதத்தை அழித்து சிவபோதத்தை மிகுவித்து சிவமாக்குகின்றார் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகிறது. பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாச்சற்ற எண்ணெய் சிவமாக்கி மாழ்வித்து காச்சற்ற சோதி கடன் மூன்றும் கை கொண்டு வாச்ச புகழ் மாள தாழ் தந்து மண்ணுமே என்று சொல்லுகிறார். அதாவது சிவானந்தத்துல அடியேனை திளைக்கச் செய்து சிவமே ஆக்குகின்றார். சிவத்துவம் சிவத்துவம் போக்கி திரிகரணங்களையும் தமதாக கொண்டு திருவடியை தந்து என் உயிருக்கு உயிராக நிலை பெறுவார் சிவன் என்று சொல்லுகிறது. அதாவது நுகர்ச்சி அந்த அனுபவம் இருக்கிறது இப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதான் மாணிக்கவாசக பெருமானும் சொல்லுவார், சொல்லுவது அரியேன் வாழி என்று. அதான் பேச்சற்ற இன்பம் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த அந்த இன்பம் முதல்ல பேச்சற்ற இன்பம், அதனால விளையக்கூடிய ஆனந்தம் வந்து பேரானந்தம். அப்போ அந்த பேரானந்தம் சொல்லப்பட்டது இது வந்து என்னை மாச்சற்ற அப்படிங்கிறது. மாய்த்து அப்படிங்கிறது எதுகை நோக்கி மாச்சுன்னு வந்திருக்கு. மாய்த்தல்னா என்னதுன்னா தற்போதம் இழத்தலையும் தான் அறுதலையும் அதான் அப்படி சொல்லியிருக்கு. சொல்லி சிவமாக்கி மாழ்வித்து அப்படின்னா மீண்டும் மாழ்வித்துன்னு ஏன் வருதுன்னா தன்னை இழப்பித்தமை இல்லையா. இந்த ஆணவ மல்ல வலி குன்றிய உயிர் வந்து அஞ்ஞான அகங்காராதிகளை இழந்தால் தன்முனைப்பு அடங்கி சிவமே ஆகும் செந்நிலை பெறலாம் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கின்றார். காய்ச்சு இல்லையா, மூணாவது வரி காய்ச்சல், அதாவது வெப்பம். ஒளி இருந்தா கண்டிப்பா அதோட குணமான வெப்பமும் அங்க இருக்கும், ஆனா திருவருள் ஜோதிக்கு அது இல்லை, அதனால காய்ச்சற்ற ஜோதி என்று சொல்லுகிறார். அதை சொல்லி கடன் மூன்றும் இல்லையா, மனம் வாக்கு காயம், இந்த முக்கரணங்களால் இயற்றப்படும் முறைமை அது என்னது, மனசால நினைத்தல், வாக்கால சொல்லுதல், உடம்பால செய்தல், இந்த மூன்றையும் கை கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா பசு பாச வினைகளில் அவற்றை இயக்காமல் சிவகரணமாக செய்தல். சிவகரணமா இருந்தா அது எந்த தவறும் இழைக்காது, வினையே ஈட்டாது. சரி, அந்த வாய்ந்த புகழ் என்பது வாச்ச புகழ் அப்படின்னு ஆயிற்று எதுகை நோக்கி. சரி, இந்த புகழ் வந்து அகங்காரத்திற்கு ஏதுவா ஆணவமலத்திற்கு உறுதுணையா இருக்கும், அதனால அதையும் ஒழிக்க திருவடியை தருதலும் மீண்டும் வாசனையா வந்து மலங்கள் தாக்காதவாறு காவலன் என்றும் இருப்பது போல நிலைத்திருந்து காத்தலும் யாரோட கடமைனா குருநாதரோட கடமை. அதான் புகழ் மாள தாழ் தந்து மண்ணும், மண்ணும்னா நிலை பெறும் இல்லையா, நிலை பெறு என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இதயத்தும் நாட்டத்தும் என்றன் சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாது என்று சொல்கிறார். எனக்கு திருவடி சூட்டிய சிவகுருநாதன் எதையெல்லாம் எந்த உண்மைகளை எல்லாம் உரைத்தாரோ அதெல்லாம் சொல்லோனாதது என்று சொல்லுகிறார். அப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா என் இதயத்திலும் என் கண்ணிலும் என் தலைமையிலும் இல்லையா. இருதயத்தானத்துல சுவாமி எப்போதும் இருப்பாருங்கிறத நம்ம பலமுறை சிந்திச்சிருக்கோம். காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே திருமுறைகள் கண்ணின் மணியாகி நின்றா என்று பல இடங்கள்ல சொல்லுது. அப்புறம் தலை மீது தன்னுடைய திருவடியை வைக்கிறாரு. அப்ப இதயத்திலையும் பதிக்கிறாரு, கண்ணிலையும் பதிக்கிறாரு, திருவடி மேலையும் பதிக்க வைக்கிறார். அப்படி பதிய செய்த திருவடிகளை உடைய பராபரன் அப்படிப்பட்ட குருநாதர் அடியேனுக்கு கதிகளை அருளியதும் உண்மையை உணர்த்தியதும் நான் எப்படியெல்லாம் எதையெல்லாம் பின்பற்றி ஒழுகணுங்கிற விதிகளை வகுத்ததும் இதையெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்றார். அது சொல்லும் தரத்தினது அன்று என்று சொல்லுகிறார். நினைக்கப்படுவதும் காணப்படுவதும் சூடப்படுவதும் அவனோட திருவடிதான். திருவடியை தவிர வேற எந்த பொருளும் புலனாகமல் செய்தார் குருநாதர். இறைவனுடைய திருவடி தவிர வேற கண்ணுக்கு எதுவுமே புலனாகவில்லை. அதான் பதிவித்த பாத பராபரன் என்று போற்றுகின்றார்.
கதினா என்னது? முக்தி. அதாவது அடையப்பெறுவதாகிய வீடு. மெய்னா அடைதற்கு ஏதுவாகிய உண்மை உபதேசம். விதினா என்னது? அந்த உண்மையை உணர்வதற்கு உரிய ஒழுக்க நெறிகள், அதை எடுத்து உணர்த்தக்கூடிய நூல்கள், அதான் விதி என்று சொல்லுகிறார். அது வேதாகமங்கள். சரி, அவர் எனக்கு எங்கனம் அருளினார் என்று நான் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கேன். அது தனி என்னுடைய அனுபவம் என்று சொல்லுகிறார். அடுத்து, திருவடி வைத்தன் சிறத்தருள் நோக்கி பெருவடிவை தந்த பேர்நந்தி தன்னை குருவடிவில் கண்ட கோனை என் கோவை கருவழி வற்றிட கண்டு கொண்டேனே என்று சொல்லுகிறார். நமது சாத்திர நூலாகிய திருக்களிற்றுப்படியாரிலும் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு என்று கேட்பார் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். சிவகுருநாதன் என்ன செய்கிறார்னா, பிறவி வேறற அவரை நான் கண்டேன், அது சிவகுருநாதனை கண்டனால என்னுடைய பிறவி வேறறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப அடியேனுடைய சிரசின் மீது திருவடி சூட்டி திருவருள் நிறைந்த கண்ணினால் நோக்கி எங்குமாக இருக்கக்கூடிய பெரிய வடிவை அருளிய பெரிய பெருமானை குரு வடிவாக கண்ட தலைவனை, இல்லையா, குரு வடிவில் கண்ட கோனைன்னு சொல்றார்ல, குரு வடிவாக கண்ட தலைவனை, என்னோட அரசை, கருவழி இல்லையா, பிறவி வரக்கூடிய வழி வற்றி உலர்ந்து போகும்படி நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். திருவடி சூட்டிய சிவத்தை குருவாக கண்டேன், என் பிறவியின் மூலம் அற்றது என்று சொல்லுகிறார். இப்ப இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? முதலாவதாக திருவடி வைத்து, சிரத்துல திருவடியை வைத்து என்பது திருவடி தீட்சை. அப்புறம் அறத்தருள் நோக்கி, சாரி அருள் நோக்கி அப்படின்னு வருது. திருவடி வைத்து என் சிரத்து அப்படின்னு வர்றதுதான் திருவடி தீட்சை. அருள் நோக்கி அப்படிங்கிறது நயன தீட்சை, கண்ணால பாக்குறது. அப்புறம் பெருவடிவை தந்த அப்படிங்கிறது என்னதுன்னா பஞ்சாக்கர சித்தி. சரி, இது எல்லாத்தையும் உணர்த்துது. கருவழி அப்படின்னா பிறவிக்கு வாயிலான வினைகள், அவை வற்றும்படியாக வழிபட்டால் திருவடி பெற்றால் பிறவி அறலாம். நான் அப்படி பிறவி அற்றேன் என்று திருமூல தேவநாயனார் தன்னுடைய அனுபவமாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து ஒரு அருமையான பாடல், திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே என்று சொல்லுகிறார். திருவடி பயனால் நாம் என்னவெல்லாம் எய்தலாம் இல்லையா? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் இல்லையா? யாருக்கு ஞான சுமந்த பெருமானுக்கு கிடைச்சது ஞானப்பால் உண்ட உடனே. அதனால அந்த திருவடியவே சிந்திக்கக்கூடிய திருப்பெருக சிவ ஞானமானது சிவமாக செய்யும். அதான் முதல்ல சிவமாக்குவிக்கும் சொல்றாரு. அந்த திருவடி ஞானம் வந்து என்ன சிவமாக்குது, அப்புறம் கொண்டு என்ன சிவலோகத்துல சேர்க்குது, அதுக்கு பின்பாக இந்த மலங்கள்ல சிறைப்பட்டிருக்க என்ன மீட்குது, அது மட்டும் இல்லாம திண்ணிய சித்தி முத்தைகளையும் தருது அப்படின்னு சொல்றார். இப்ப திருவடி ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவருள் வயப்பட்டு தன் முனைப்பு இல்லாம இருக்கிறது. திருவருள் வசப்பட்ட அப்புறம் தன் முனைப்பு இருக்காது இல்லையா? அப்படி இருப்பதற்கு திருவடி ஞானம் என்பது பொருள். திருவருளோட வியாபகத்துல தான் வியாபியமா தனக்கு ஒரு செயலும் இல்லாம இறைவன் செயலையே செயலாக அருட்கண்ணால் கண்டுகொண்டு இருத்தல். சிவமாக்குவிக்கும்னா என்னன்னு பார்த்தோம்னா, சிவ செயலும் சிவ போதமும் அகற்றி சிவபோதமும் சிவ செயலும் செய்யும். சிவலோகம்னா என்னது? வீட்டு உலகம்தான். சிறை மலம் அப்படின்னா ஆன்ம வியாபகத்தை சிறைப்படுத்தி விளங்க விடாமல் செய்கின்ற பாசம், அது நீங்கினா திருவடி பேரு கிட்டும் இல்லையா? இத மிக அழகாக சிவஞான போத வெண்பாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறை செய்ய நின்ற செழுங்குணனின் உள்ளம் சிறை செய் புலன் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலைகடலில் சென்றடங்கும் ஆறு போல் மீளாது
உலைவில் அரண் பாதத்தை உற்று என்று சொல்லுகிறார். அதாவது திருவடி பேற்றினால் கிடைக்க, அந்த திருவடி ஞானத்தால் பெரும் பயன் என்பதை நமக்கு சொல்லுகிறார். ஒருத்தன் வந்து ஒரு ஊஞ்சல்ல ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான், அதை தொங்க விட்டுள்ள கயிறு இட்டு கீழே விழுந்தா அந்த நேரத்துல உற்றுளி உதவும் தாய் மாதிரி அதுக்கு தாரகமா உதவுவது நிலம்தான். அது மாதிரி தவம் முற்றிய உயிரானது தன்னை ஐம்பொறிகளுக்கு வேறாக உணரும் போது தாரகமாகிய தம்முடைய தலைவனுடைய திருவடியை அடையும் அப்படின்னு சொல்றார். அணைய உயர்த்தி கட்டுவாங்க, அப்படி கட்டி தடை செய்ததால் தேக்கி நின்ற ஆற்று நீர் இல்லையா, ஆற்று நீர் அதனாலதான் தேக்கப்படுது. அது மாதிரி பாசஞானங்களால் வியாபகம் தடைப்பட்டு நின்ற உயிர் தடை நீங்கிய காலத்துல கடலின் சென்று அடங்கி மீண்டும் பிரிந்து வாராத ஆற்று நீர் போல தனக்கு தடை செய்யக்கூடிய அந்த பொறி உணர்வு அதெல்லாம் நீங்கிய வழி கேடில்லாத சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்து அந்த திருவடி நிறைவாய் அதன் கண் அடங்கி பின்பு மீளுதல் என்பதே கிடையாமல் இருக்கிறது இல்லையா. கேடிலி இறைவன் ஆக அவருடைய திருவடியிலே அது ஒன்று இருக்கும் என்பதை நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து காட்டி இருக்கின்றார். சிறைமலம் என்று சொன்னதற்கு ஏற்ப அந்த கருத்தை பதிவு செய்த சிவஞான போத வெண்பாவையும் நாம் இதிலே சிந்தித்தோம் என்று பார்த்து கொண்டு மேல் வைத்தவாறு செய்யாவிடின் மேல்வினை மால் வைத்த சிந்தையை மாயமதாக்கிடும் பால் வைத்த சென்னி படரொளி வானவன் கால் வைத்தவாறு தரிப்பித்தவாறு என்று சொல்லுகிறார். சரி, அதாவது அந்த திருவடி பேரு என்பது கிடைக்க வேண்டும், அதை எய்தாதாயின் உளவாம் தீமை, அதை அடையல் என்ன தீமை நமக்கு வரும் என்பதை அது உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். அப்படி மேல குறிச்ச மாதிரி செய்யலைன்னா ஈட்டிய வினைகள் வந்து அறியாமையில மயங்கி கிடக்கக்கூடிய மனத்தை மாயை வடிவா செய்துவிடும். அதனால பால் போல பிறை சூடிய முடியை உடைய ஒளிவடிவான இறைவன் தன் திருவடியை சூட்டுவதோடு திருவடிய பதியவும் வச்சாரு. அப்ப உயிர்கள் மீண்டும் மாயையுள் பட்டு மயங்காம இருக்கிறதுக்காக இறைவன் திருவடியை தந்ததோடு அமையாது, அது என்றும் நம்மை விட்டு நீங்காத வண்ணமும் செய்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேல் வைத்தவாறு அப்படின்னா இதுக்கு முந்தைய மந்திரங்கள்ல சொன்னது மாதிரி இதயத்துல இல்லையா நாட்டத்துல சிரத்துல திருவடியை சூட்டி கதி உண்மை விதிகளை உணர்த்தி என்ன சிவகதி அடையணும்னா நம்ம என்ன விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் உணர்த்தி அருள்கண் நோக்கம் செய்தது இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி செய்யாட்டா ஒளி நீங்க இருள் புகுந்தாற் போல என்னை வினை வந்து மூடிவிடும். அதனால மேல்வினை மால் வைத்த சிந்தையை மாயம் தாக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. மேல்வினைன்னா நமக்கு தெரியும் ஆகாமிய வினை. மால்வத்தை சிந்தைனா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மலத்தால் மயங்கிய மனம். பால் அப்படிங்கிறது ஓமாக பெயர், பால் போலும் பிறையை உணர்த்திட்டு இல்லையா, அதை தரித்தவர் அவரை சொல்லி அவருடைய தாள் சூட்டியபடியே தரிக்கவும் செய்தான் என்று சொல்லுகின்றார். அதனால வினைகள்லாம் பற்றாவாயின பிறவியும் அற்றுப்போச்சு என்று மிக அழகாக தாள் வைத்ததும் அதனால் பெற்ற பயனையும் உணர்த்துகிறது. ஆகையால் இது திருவடி பேரு என்பதோடு இயல்புடையதாக இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். கலலார் கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன் நெடுமால் அறிய அலல் சேரும் அங்கியுள் ஆதி பிரானும் குழல் சேர் என்னுயிர் கூடும் குலைத்து இல்லையா குலைத்தது அப்படின்னு சொல்றாரு. கலல் ஆடவர்கள் அணியக்கூடிய வீரத்திற்கு அடையாளமான ஒரு அணிகலன். திருவடி வந்து செந்தாமரை போன்ற நிறமும் மனமும் அழகும் உடையதா இன்பத்தேன் ஊர்வது. அதனால திருவடியை சொல்லும் போது கமல திருவடி அப்படின்னு சொல்றார். வேற யாராலும் எதாலும் நீக்க முடியாத ஆணவ மலத்தோட காரியம் அறியாமை, அதை வென்று உயிருக்கு ஒளி தரக்கூடிய வள்ளன்மை அதுக்கு இருக்கிறதுனால கலலார் திருவடி என்று சொன்னார்.
சரி, அதாவது ஒரு சுடு வெளியில ஒருத்தவங்க போயிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வழி நடந்தவர்களுக்கு நிழல் இன்பம் செய்யும். அது போல பிறவி பாதையில வினைங்கிற வெயில் காக்க அறியாமை மோகம் மாச்சரியம் முதலான பரல் குத்து அவதிப்படக்கூடிய உயிர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இடம் திருவடி. அதைத்தான் அதை வந்து நிழலாக நமக்கு உருவகித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப சேரப்பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் திருவடி எய்த பெற்றேன் இல்லையா, யான் பெற்றது யார் பெறுகிப்பார் என்று வினவுவது போல இருக்கிறது. சரி, அப்ப எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகிய மாயையை காரியப்படுத்தும் முதற்கர்த்தா இறைவன், அதனால ஆதி பிரான் என்று சொல்லுகிறார். இருந்த நிலையிலேயே எல்லாத்தையும் எட்டி பார்த்தோம் அறியக்கூடிய பெருமை, அதனால திருமால வந்து நெடுமாள்னு சொல்றார். அப்படி அறியக்கூடிய திருமாலும் அங்கியாய் தோன்றிய சிவனை அறியாமல் மயங்கினார், அதான் நெடுமாள் அறியா இல்லையா அங்கி என்றுகிறார். அதான் அலல் அப்படின்னு சொல்றாரு. அலல்னா வெப்பம், அங்கினா தீ. தீல வெப்பம் போல இறைவன் குணகுணி சம்பந்தமா வெளிப்பட்டு உயிருக்கு உயிராக இருப்பதை உணர்த்த ஆதி பிரானும் நெடுமால் அறிய அங்கியுள் அல் சேரும் என்றார். அதற்கு அடுத்தபடியாக அதே பாடல்ல குழல் சேரும் என் உயிர் கூடும் குலைத்தே அப்படின்னு சொல்றார். குழல் சேரும் என் உயிர் கூடும், அதாவது காது மூக்கு வாய் கழிவாய்கள் இல்லையா, எருவாய் கழிவாய்ங்கிறது. அப்ப மொத்தம் 9 குழல்களை பொருத்திய உடல் இது, 9 துவாரம். இந்த உடல் வந்து உயிராகிய பறவைக்கு கூடு மாதிரி, அதனால உயிர் கூடுன்னு சொல்லியிருக்கிறாரு. குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்று உடம்போடு உயிர் இடை நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். சரி, அப்ப உடல் குலைதல்னா தீல வெப்பம் போல உயிருக்குள்ள ஆதிபிரான் ஒன்றிய போது உடம்போட உயிரிடை நட்பு உள்ளவாறு உணரப்பட்டு ஒழிக்கப்படுதல் இல்லையா, ஏ இது நீ இல்ல, இந்த உடம்பு நீ இல்ல அப்படின்னு உணர்த்துறாரு. ஆக இங்கே வந்தனை அந்த பாடலிலே நமக்கு இந்த கருத்தை உணர்த்தி திருவடி நீழலை சேரப்பெற்றால் இதுதான் நமக்கு விளைவு என்று உணர்த்தி, அதற்கு அடுத்தபடியாக முடிமன்னராகின் மூவுலகமதாழ்வர் அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின். முடிமன்னராய் நின்ற தேவர்கள் ஈசன் குடிமன்னராய் குற்றமற்று நின்றாரு என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேவர்கள் எல்லோரும் பெருமானுடைய அடிமைகள் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. அவங்க அடிமைன்னு உணராம நிறைய தவறாக நடந்துதான் நிறைய சாபங்கள் அதெல்லாம் பெற்றிருக்காங்க நம்ம பார்க்கோம் தேவர்கள் வந்து. இப்ப இதுல என்ன சொல்லிட்டாரு, மூ உலகம். மூ உலகம்ங்கிறது எப்படி இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்றது இல்லையா, வரையறுத்து உணரப்படக்கூடிய இந்த பிரபஞ்சம். சரி, ஆக இங்க வந்து கால வரையறையும் வினைப்பெருக்கமும் உள்ளது, அதனால இன்பம் இல்லை அப்படிங்கறத அழகாக இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப நில உலகத்துல முடிசூடக்கூடிய மன்னர்கள் மூ உலகத்தை மட்டும்தான் ஆழ்வார்கள். இறைவனுடைய திருவடியில் நிலை பெற்ற உள்ளத்தவராகிய அடியார்கள் எவ்வளவு இன்பம் எய்துகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அளவே இல்லை. ஆராய்ஞ்சு பார்த்தா முடிமன்னராய் நின்ற தேவர்களும் ஈசனுக்குள்ளேதான், ஈசனுக்குரிய குடிகள் தான் என்று நமக்கு கூறுகிறார். சரி, அப்ப இந்த உலகங்கிறது இத்தனையது அப்படின்னு யாராலே வரையறுத்து உணரப்படக்கூடியது இல்லை சரியா, ஆனா பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு. சரி, ஆக தனிமுடி கவித்தாலும் அரசு, அந்த அதுல கொடுத்திருக்காரு இல்லையா, அதான் தனிமுடி கவித்தாலும் அரசு. தனி முடி கவித்து ஆளும் அரசியலும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே என்று தேவாரம் சொல்லும் அதே கருத்து இங்கேயும் வருது. அந்த அரசு இன்பம் தருவதாயினும் கால வரையறையும் வினப்பெருக்கமும் உடையது, அதனால அவற்றால் கொஞ்சம் கூட நமக்கு இன்பமே இல்லை. இப்போ காளிதாசனும் ஆளும் இன்பம் என்பதற்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருன்னு பார்த்தா, கொடைய தானே தூக்கிக்கிட்டு அதோட நிழலில் செல்வது போல அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்காரு. ஆனா அடியார்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, வீடும் வேண்டா விரலின் விளங்கினான்னு இருப்பாங்க.
அதனால அவர்களை எல்லாம் மன்னர் என்று சொல்லுகின்றார். அடிமன்னர் என்பது திருவடிய மனசுல நிலைபெற செய்தவர், காரணம் பற்றி வந்த பெயர் அது. அப்ப மன்றுளார் அடியார் அவர்க்கு எப்படி இருப்பாங்க, என்றும் இன்பம் பெருக இருப்பாங்க. அவங்களுக்கு இன்பம் பெருகி கொண்டேதான் இருக்கும், அதுக்கு அளவே இருக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ முடிமன்னராய் நின்ற தேவர்கள் வந்து நில உலகத்துல மன்னராய் இருந்தவர்கள் காமிய கன்மங்களை எல்லாம் செய்து தேவர்களா ஆகிறாங்க. இங்க இருக்கும் போது செய்யற புண்ணியத்தினால தேவலோகத்துல போய் தேவர்களாக கொஞ்ச காலம் இருக்கலாம். அப்புறம் அந்த புண்ணியம் தீர்ந்த அப்புறம் மீண்டும் அவங்களும் இறப்புக்கு வருவாங்க, மீண்டும் பிறப்புக்கும் வருவாங்க இல்லையா. ஆனா அப்படி வருபவர்களை தேவர்கள் அந்த அதாவது உயிர் குற்றம்ங்கிற மலமாய கன்மங்கள் தேவர்கள் தம்மை தேவர் என்று உணராமல் ஈசன் குடி அப்படின்னு எண்ணினா அந்த கன்மம் அஞ்ஞானமும் அகன்று மலவழி குன்றுவார்கள். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள், அதெல்லாம் அப்போ நீங்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க காமிய கன்மங்களை செய்து தேவர்களாயிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பதம் வேணும் எனக்கு, இந்திரனாக இருக்கக்கூடிய பதம் வேணும், பிரம்மனா இருக்கக்கூடிய பதம் வேணும், விஷ்ணுவா இருக்கக்கூடிய பதம் வேணும்னு அவங்க காமிய கன்மங்களை செய்து அப்படி தேவர்களாய் இருக்கிறார்கள், அந்த மன்னர்களாக இருக்கிறார்கள். அவங்க நில உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் செய்து இப்ப தேவலோகத்துல இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஈசன் குடி மன்னராகிய அடியவர்கள் திருவடி இன்பத்தையே இம்மை நுகர்வார்கள், இம்மையே நுகர்வார்கள். அடியார்கள் வந்து இந்த பூமியில இருக்கையிலேயே இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம்னு சொல்றாரு இல்லையா சுந்தரமுத் சுவாமி. அது மாதிரி இங்கேயே அவர்கள் முக்தியை உணர்வார்கள், ஜீவன் முக்தியை அனுபவிப்பார்கள். அங்கன குடியாக வாழக்கூடிய அடியார்கள் மும்மல குற்றம் அற்று நிற்பார். அவங்கள்ட்ட இந்த மும்மல, ஏன்னா அது இருந்தா நிச்சயமாக திருவடி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இத்திருவடி இன்பத்து திகழ்வர் அப்படின்னு தனக்கு வேண்டியவாறு தப்பு தப்பா அதை பொருள் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அது நமக்கு இந்த இடத்துல பொருத்தமாக வராது என்று எடுத்து உரைக்கின்றார். சரி, அப்போ உயிர் குற்றமாகிய மலமாய கன்மங்கள் தேவர்கள் தன்னை தேவர் என்று உணராது ஈசன் குடி என எண்ணின்னு எண்ணின் இல்லையா, அந்த கன்மம் அதாவது வென கர்மம் அப்புறம் அஞ்ஞானம் ஆணவம் இதெல்லாம் அகன்று மலவழி குன்றும், அதான் குற்றம் மற்றும் அதெல்லாம் ஈசனை வணங்கி நின்னா இந்த உயிரோட குற்றங்கள் எல்லாம் நீங்கும் என்று அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது வாழ்த்து பாடல், மன்னிய தனியூர் வாழ்க, மாதவ சைவம் வாழ்க, மின்னிய அடியர் வாழ்க, மேவு சாந்தம்மை வாழ்க, பன்னிய புலுகீசர் பேர் பரமனார் வாழ்க, அன்னார் இன்னியம் முழங்க அன்று மன்றுள் எடுத்த குஞ்சித தாழ் வாழ்க என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் அந்த திருவடி பேரு என்ற தலைப்பிலே ஆறாம் தந்திரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கன் எனது நன்றியை சமர்ப்பித்து, அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.